அதிகமாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் ஷேர் பண்ணும்போது அந்தவரே அதை எங்களுக்கு பிரியமாக உள்ளதாக மாற்றித்தான் சுவாமி. அந்தவரே நாங்கள் மாற்றப்பட்டவர்களாக உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்கான ஸ்தோத்திரம். அதுவரை இப்பொழுதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்கான ஸ்தோத்திரம். அதுவரை இந்த பயம் நிறைந்த உலகத்திலே அதுவரை உம்முடைய பிள்ளைகள் எப்படியாக பயமில்லாமல் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் எங்கள் கண்களை திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகெங்கிலும் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லப்படவும் அதுவரை அதன் மூலமாக அநேக ஆயிரங்கள் தொடப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களோட கூட பேசும். நாங்கள் கேட்கத்தக்கதான கிருபைகளை தான் அந்தவரே எங்களுடைய இதயத்தை கீழ்ப்படுத்தியுள்ள இதயமாக மாற்றும் சுவாமி. இது எப்பொழுதும் விரும்பி வாசம் பண்ணும் இதயமாக மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் உடனிருப்பதற்கான ஸ்தோத்திரம். அந்தவரே இருமையோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகளம் மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். ஜீசுராஜாவை நாமத்தில் வெடிக்கிறோம். ஜீரோனல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாம் இன்று பயம் நிறைந்த உலகத்திலே பயமில்லாத ஒரு வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரோடு நமக்குள்ள ஐக்கியம் இதன் மூலமாக இன்னும் பெரிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இத்தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒன்னு தீமத்தையும் ஒன்று இடையிலே வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நம்ம எதற்காக பயப்படுகிறோம்? உலகத்தில் உள்ள மக்கள் எதற்காக பயப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்கும்போது எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய எதிராக நிற்கக்கூடிய மலைபோல் நிற்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்கும்போது அதுவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று ஒவ்வொரு விசுவாசியும், ஏன்னா விசுவாசியும் வந்து ஒரு ஹியூமன் பீங்ஸ், மனிதர்கள் தானே, ஒவ்வொரு விசுவாசியும் அதை பார்க்கும்போது எப்படியாக பயப்படுகிறான். ஆனால் அந்த பயமுள்ள சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த பயத்தை எப்படியாக வெற்றியாக மாற்றி தருகிறார் என்பது என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை. நாம் இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 16:22 முதல் 34 வரை. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை தெரிந்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடுத்த பின்பு சிறைச்சாலைகளை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழில் மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் எச்சரித்து தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுந்தவர்கள் ஓடிப்பார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அவள் மிகுந்த சத்தம் விட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தெய்வங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரிகள் நேரத்தில் தானே அவன் அவங்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்கள் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். எஸ், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி உங்களுக்குள்ள சமாதானம் பெரிதாயிருக்கும். அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் உள்ள யாரும் நம்மை விட்டு
வச்சு எடுத்து போட முடியாது. இதுதான் வந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அநேக அடிகள் அடிச்சு ரத்தம் வந்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் வந்து 25 பாருங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்குமோ இல்லையோ தெரியல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொதுவா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெயில வந்து பாட முடியுமான்னு கூட நம்ம நினைச்சு பாடலாம். ஆனா ஆண்டவரோடு, ஏன்னா யோசேப்பு வந்து சிறைச்சாலையில போடும்போதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா பயம் நிறைந்த உலகம், பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தானியலை வந்து சிங்க கருவியில போடும்போது தானியலோடு கர்த்தர் இருந்தார். பயம் நிறைந்த உலகத்திலே ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த அக்கினி தீச்சுளையிலே போடும்போது ஒரு முடியும் கருகவில்லை. அதாவது நான் இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு கேட்டேன், எம்எஸ் ஜெயசிங் அவர்கள் எழுதின பாடல், நெஞ்சம் அஞ்சிட வேண்டாம் செய்தி இருத்தரைப்பீர், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான், சிங்க கிபி நெறிந்தார் ஒரு சேதமும் அடையவில்லை. அதே மாதிரி தீச்சுளையிலே போட்டாங்க, முடி கூட கருகவில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்த தேவன். பயம் நிறைந்த உலகம், எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம், ஐயோ யோ என்ன சார் என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் ஆண்டவனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பீஸ், அந்த சமாதானம் நம்ம கையில நம்ம உள்ளத்துல இருக்கும்போது நம்ம சுத்தி உள்ளவங்க நம் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள். அதுதான் வந்து அரோமா ஆஃப் கிரைஸ்ட். நம்ம உள்ளத்துல வந்து ஆண்டவருடைய சமாதானம் இருக்கும்போது நம்ம போற இடம் வந்து சமாதானமாக நிறையப்படும். அப்போ இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, பாட்டு பாடினாங்க, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம், கதவுகளெல்லாம் திறவுண்டது. ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய் கூடலானவர்களை சரியாக்குகிற தேவன், எத்தனை பேர் நினைத்து பூட்டினாலும் ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்து வைக்கும் போது அதை யாராலும் பூட்ட முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆறு நம்ம சுற்றிலும் இருக்கிற பாடுகள், சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆனால் கர்த்தர் நமக்கு என்று ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறார். அவருடைய மாஸ்டர் பிளான், அந்த ஃபவுண்டேஷன் ரோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்போ கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு பாருங்க, அநேக அடிகள் குழுவத்துல மாட்டி வைத்து அடிச்சு தொங்க விட்டுருக்கும் போது அவர்கள் துதித்து பாடினார்கள். தேவன் அந்த இடத்துல பயம் நிறைந்த ஒரு இடத்துல பயம் இல்லாத மாற்றா இருப்பார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு உனக்கு எதுவும் கெடுதி என்று ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாம் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். எப்படின்னா அந்த அந்த சிறைச்சாலையில வந்து பவுல் இருக்கும்போது அந்த எல்லா கைதிகள் எல்லாரும் ஓடிட்டான், அந்த சிறைச்சாலையினுடைய அந்த சேவகர்கள் கொல்லப்படுவார்கள். அதுதான் அந்த அந்த காலத்துல உள்ள சட்டம். அப்போ அந்த இருட்டு இருட்டான இடத்துல தீபங்களை கொண்டு வர சொல்லி, இருட்டான இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஆனா நான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். எவ்வளவு பாருங்க, ஒளி, நீங்களே உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பாவது சாரமற்று போனால் எதுனா சாரமாக்கப்படும். சோ நாம வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியாக இருப்போம், ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவில நெருங்கி இருப்போம், பாவத்தை பாவத்துக்கு விரோதமாக நாம் கர்த்தருடைய கிருபையினால் எதிர்த்திருப்போம், சாத்தான் ஓடி போவான் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் அவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அப்போ அவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் நான் வீட்டாலும் ரட்சிக்கப்படுகிறது. அந்த ராத்திரியிலே யாரு அவர்களை அடிக்க சொன்னார்களோ அவர்களே அவர்களுடைய காயங்களை கழுவினார்கள். நீங்களும் உங்க வாழ்க்கையில அதையும் பார்க்கலாம், அதையே பார்க்கலாம். யாரு உங்களை ஃபயர் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவர்களே உங்களை அழைத்து வேலை கொடுக்கக்கூடிய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தைரியமாக கர்த்தருடைய விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவருடைய சமூகத்திலே நாம் மன மகிழ்ச்சியா இருப்போம். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அப்புறம் 18:10 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் மௌனமாக இருந்தே,
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமாம், கட்ட பௌருக்கு தரிசனமாக சொல்லுகிறார், பயப்படாமல் பேசு, ஒன்று பேசணும், மௌனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நினைக்கிறோம், ஐயோ நம்ம வந்து பேசலாம், நம்ம வேலைக்கு ஏதாவது ஆயிடுமோ, அவரே நம்மளை பற்றி என்ன நினைப்பாரோ, இவர் நம்மளை பற்றி நினைப்பாரோ. ஆண்டவர் நம்மை பேச சொல்லும்போது நிச்சயமாக நாம் பேச வேண்டும். நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை. கர்த்தர் சொல்றாங்க, வானத்தையும் பூமியையும் ஒரு வார்த்தையில உருவாக்கிய தேவன், மனிதரோடு கூட உள்ள அந்த உறவிலே சரி செய்ய வந்த தேவன், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அதனால நம்ம தைரியமா இருப்போம். இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பயம், பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே ஒரு பயமில்லாத ஒரு தந்தை, ஒரு கிறிஸ்துவோடு ஒரு இணைந்த வாழ்க்கை. நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்ப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:31-36 வரைக்கும், யாராவது வாசிங்க. யோவான் 8:31-36 வரைக்கும். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதிதமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமே இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிதரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் இருக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகிய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்ம வந்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், நமக்கு வந்து இதை குறித்தாவது நமக்கு ஒரு பயம் இருக்கிறதா, எதிர்காலத்தை குறித்து நம்மளுடைய பிள்ளைகளை இந்த தேசத்திலே நாம் வளர்க்கிறோம், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆக போகுமோ, நம்மளுடைய வேலையின் தன்மைகள் எப்படி ஆக போகுமோ, 5 வருடம் கழித்து நாம் எந்த வேலை செய்ய போறோமோ, 10 வருடம் கழித்து என்னவாக இருக்க போயிடோமோ, நம்ம எந்த பயமும் கொள்ள வேண்டாம், அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி சொல்லட்டும். மறுபடியமாக நான் சொல்கிறேன், அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், கர்த்தருக்காக நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே அவர் நமக்கு கொடுத்த வேலையை உத்தம உண்மையாக நாம் முடிப்போம். நம் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது, அல்லது நம்முடைய முடிவு எப்பொழுது வரும் என்றும் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ முன்பதாக நிற்கும்போது வெறுக்கையாய் அவரை நாம் சந்திக்கவே கூடாது. இல்லை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த டார்கெட், அவருடைய சுவிசேஷம், ஆரோக்கியமான சுத்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்பட நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் பார்த்து இந்த வேத ஆராய்ச்சியை நாம் முடிப்போம். யாத்ராகமும் 33:9-23 வரைக்கும், ஏழாவது வாசிங்க. மோசே கூடாரத்துக்கு பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார், ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரே, இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவர் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேசொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்துள்ளோம் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும், நீ எங்களோடு வருவதனால் அல்லவா,
இப்படியே பூமி மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேசுவதை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரலாம் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தலையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக் கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கருத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கருத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். நாம் இதற்கு தொடர்ச்சியாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 90வது சங்கீதம், தேவனுடைய மனிதராகிய மோசேயின் ஜெபம். அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் மோசே கேட்கிறார், எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம், உமது கோபத்தின் வல்லமையையும் நமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார், நாங்கள் ஞானமும் இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தள்ளோம் என்று ஜெபிக்கிறார் மோசே. இப்பொழுது பாத்தீங்கன்னா, அது 10வது வசனத்துல ஜெபிப்பது பாத்தீங்கன்னா, 70 வருஷம், பலத்தின் மீதியால் 80 வருஷம். மோசேயுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் 40 வருடம், 2வது 40 வருடம், 3வது 40 வருடம். முதல் 40 வருடத்திலே அந்த பேலஸ் அரண்மனையிலே வாழக்கூடிய மோசே, 2வது 40 வருடத்திலே அந்த வனாந்தரத்திலே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த 80 வயது முடிந்தது. அவன் நினைச்சிருக்கவே மாட்டார் மோசே, ஒரு அதை பத்தி அவர் ஒரு தாட் லைஃப்ல கூட வந்திருக்காரு. ஆனா அவனுடைய பலனெல்லாம் குறுகி 80 வயது ஆகும்போது ஆண்டவர் அந்த பர்னிங் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த யாத்திராக 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த முச்செடியிலிருந்து கர்த்தருடைய தூதரானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவருக்கு தரிசனமாயினார். அப்போ மோசே மோசே 2 தரம் கூப்பிடுகிறான். அந்த நமக்கு வந்து அந்த ஒரு பர்னிங் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவரோடு உள்ள ஒரு பர்சனல் டச், எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம்னா நானும் போனேன் வந்தேன் அப்படிங்கிறது இல்லாம ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிறேன், நீர் எங்களை நடத்துகிறேன், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாமனால் எவ்வளவு அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உலகத்திலையும் இருக்காதுங்க. அதனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். கர்த்தர் வந்து மோசேக்கு தரிசனமாகிறார். இப்போ வந்து மோசேக்கு வந்து 80 வயசு. அப்போ அதுக்கப்புறம் ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறார். இப்ப பாருங்களேன், மோசையுடைய தாட் எப்படி இருந்திருக்கு. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பங்கள் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார், ஒரு சிநேகனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு அடுத்த பாருங்க, பாசிட்டாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். நாம் ஊழியத்தை செய்யும் போது நம்ம அடுத்த தலைமுறைக்காக நம் இளைஞர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் யூத் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, என் சமூகம் உனக்கும் முன்பதாக செல்லும், நான் உனக்கு இழைப்பார்கள் தருவேன். அப்போ உடைய சமூகம் எனக்கும் கூட செல்லாமல் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாதிருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் நமக்கு எந்த மாதிரியான பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து விடுவோம். அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய கரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய கரங்களிலே வரையப்பட்டிருக்கிறோம். நாம் வேதாகமத்தின் திவ்ய காட்சிகளை ஜெயக்குமார் சார் எடுத்துட்டு இருக்காங்க.
நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஆண்டவர் வந்து நம்ம தோளில் சுமக்கிற தேவன். அந்த நம்ம ஏவாள் தன் மகனை பெற்று தேவனால் குமாரனை பெற்றேன் என்று சொல்லும்போது, அந்த உபத்திரவத்தின் ஊடாக நடக்கும்போதும் கர்த்தர் ஏவாளோடு கூட நடந்ததை நாம் பார்த்தோம். அதுபோல ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பயமில்லாத ஒரு தன்மை. மோசே என்ன நினைக்கிறார், நான் எப்படி போவாண்டவர், என்னால் முடியாது, இயலாமை, என்னால் முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பிணத்தின் மீதியால் 80 வருடத்தோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் 40 வருஷம் ஆண்டவர் வந்து மோசைய தூக்கி சமக்கா இருப்பார். அப்போ அது மோசையை கேட்கிறார், ஆண்டவரே என் மகிமையை எனக்கு காண்பித்தரணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அந்த கண்மலை கிறிஸ்துவே, அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம், ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அப்போ மகிமையை காண்பித்தலும் என்று சொல்லி மோசே ஜெபித்த போது ஆண்டவர் மோசேக்கு அவருடைய மகிமையை காண்பித்தார். அதுபோல எலியாவுக்கு அடுத்ததான் தேவ மனிதன் எலியா, 1 ராஜாக்கள் 17 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த கீரி தாற்றங்கரையிலே போயிரு, காகங்களுக்கு கட்டளையிடுவேன், இங்கிலீஷ் ஆங்கில வேதாமத்திலே கமாண்டட் தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேரி 6 வந்து வற்றி போயிட்டு, அப்போ வந்து மறுபடியும் வந்து எலியா வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடவே இல்லை. இப்போ ஆண்டவர் மறுபடி சொல்றாரு பாருங்க, ஆங்கில வேதாமத்திலே இன்ஸ்ட்ரக்டட் எ விடோ டு ஃபீட் யூ. ஆண்டவர் வந்து நம்ம இந்த உலகத்திலே அவருடைய பாதையை நடத்தி கொண்டு போகும்போது நமக்கு ஆங்காங்கே ஸ்பான்சர்ஷிப்பை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அதை நன்றாக புரிந்து கொள்வோம். ஸோ என்னத்தை புசிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்ற ஒரு பயம் நிறைந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா நோவாவின் நாட்களில், லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று அண்ணனா இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 17:26-27 நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும், லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும். நம்ம கவனமா இருக்கணும், ஏன்னா புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க, ஆனா ஆண்டவரை மறந்துட்டாங்க. நம்ம ஆண்டவரை ஒரு நாளும் மறக்கவே கூடாதுங்க. கடைசியாக லூக்கா 13:34 வாசிக்கிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. டெலிவரன்ஸ், ஆண்டவர் வந்து நம்மை ஒரு நோக்கத்திற்காக பிடித்திருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து, அவருடைய சித்தங்களை அறிந்து நாம் அவரோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து எத்தனையோ தேவை நான் வந்து உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க வரலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. நாம் கவனமா இருப்போம், கர்த்தருக்குள்ளாக தைரியப்படுவோம். நம்ம வந்து இந்த மெசேஜோட டைட்டிலே பயமில்லாத ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த உலகத்திலே கர்த்தரோடு அப்படின்னு சொல்லிதான் நான் கொடுக்கறதே ஒரு உதவி செய்தார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபியர்லெஸ் லிவிங் இன் த ஃபியர்ஃபுல் வேர்ல்ட், நோ ஃபியர் பிகாஸ் ஜீசஸ் லிவ்ஸ், ஃபியர்லெஸ் சர்ச், ஃபியர்லெஸ் ஃபேமிலி, ப்ரேஸ் ஃபார் கரேஜ். நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆற்றும் தேற்றும் என்று ஜெபிப்பதை விட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கரேஜியஸ் ஹார்ட், தைரியப்படுத்தும் என்று நாம் கேட்போம். பெர்சிக்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விதித்தது போல பாகிஸ்தான், எரிட்ரியா, ஈஜிப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க பெர்சிக்யூஷன்ல நம்ம ஒரு மடங்கு கூட இன்னும் பட ஆரம்பிக்கல. கர்த்தருக்குள்ளாக நாம் தைரியமாயிருப்போம், தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக வாழ்வோம், நாம் விதித்து முடிக்கலாம். என் நன்றி ஆண்டவரே, உங்களுடைய பசுத்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மூசையின் வாழ்க்கையிலே நீர் செயலாற்றின தேவன், நீர் தானியேலுடைய வாழ்க்கையிலே செயலாற்றின ஒரு தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேயோருடைய வாழ்க்கையிலே செயலாற்றின தேவன்,
அதுவரே பவுலினுடைய வாழ்க்கையிலே நீ செயலாற்றின தேவன் சுவாமி, ஏதனுடைய வாழ்க்கையிலே செயலாற்றின தேவன், நீ சிறைச்சாலையில இருந்து அதனுடைய சகலத்தையும் ஒரு பயம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு பயமில்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றின தேவன். அது எப்படியாக தாவீது ஒரு கோலியாத்தை கண்டு பயப்படவில்லையோ, அதுவரை எப்படியாக ஒரு தானியல் சிங்கங்களை கண்டு பயப்படவில்லையோ, அதுவரை அது போல ஊரே பிள்ளைகள் அதுவரை எப்படியா விசுவாசத்தில் உறுதியாக நின்று அந்தவரே சத்ருவுக்கு எதிர்த்து நின்றது போல அந்தவரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உடைய தைரியத்தினால் நிரப்ப நாங்கள் ஜீபிக்கிறோம் சுவாமி. அதுவரை இந்த உலகத்திலே நீர் எங்களுடைய தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவன், அதுவரை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த உலகத்திற்காகவே நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் படிக்க. அதுவே எங்களுடைய ஆத்துமாவை கொடுத்ததான ஒரு சிந்தை அதுவே கிறிஸ்துவின் சிந்தையிலே நான் நினைத்திருக்க எங்களை பலப்படுத்த சுவாமி. மீதியான வழியில எங்களோடு கூட இருங்க, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. மோசை எப்படியாக ஜெபித்த போது அதுவரே உங்களுடைய மகிமையை காண்பித்தரும் என்று சொன்ன தேவன், இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக மூடினீரே சுவாமி. உங்களுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கப்படும். நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உமக்காக அதுவரே இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. எங்களை பலப்படுத்தும் அதுவரே பவுலின் தெய்வனே, அதுவரை எப்படியாக ஒரு தைரியத்தை கொடுத்துதே சுவாமி. மௌனமாயிராதே, பயப்படாதே, தைரியமாய் பேசு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்ன தேவன், அதனை எங்களை ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு பட்டணங்களிலே வைத்திருக்கிறே சுவாமி. இந்த நோக்கங்களை நாங்கள் அறிந்து அதற்கென்று நாங்கள் வாழ அதனை எங்களை தைரியப்படுத்த சுவாமி. இந்த பயம் நிறைந்த ஒரு உலகத்திலே ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, இந்தவரே உங்களுடைய சீடர்கள் வாழ்ந்தது போல, உமக்கு பயந்த உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்தது போல, தீர்க்கதரிசி எலியா எலிசா வாழ்ந்தது போல, இந்தவரே நாங்கள் அனுதினமும் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பெரிய அதிசயங்களை செய்யுங்கிறமையம் எல்லாம் உங்களுக்கே சொல்லுவோம். இயேசு ராஜா நாமத்தில் எழுதி கொள்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.